நம்பவே முடியல. 3 வருஷம் ஆயிடுச்சு இவன் கூட. ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். தேங்க்ஸ் ஃபார் நாட் கிவிங் அப் ஆன் மீ ஸ்ரீ. நெவர். ஹாப்பினஸ் தாண்டி முன்னாடி விட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நிலாவை பற்றி பேச்சு எடுத்தால் தான் மச்சா வீட்டில் சம சண்டை வருது. ஒத்துக்கவே மாட்டாங்க போல. கண்ணம்மா வெளியில் வா பேசலாம். என்னால் காப்பி ரைட்ஸ் கூட கிளைம் பண்ண முடியல. அவன் யூஸ் பண்ணது ஃபுல்லாக என்னோட பழைய டிலீட்டட் வீடியோஸ். புரிஞ்சுக்கோ, அவன் யாருன்னே நமக்கு தெரியாது, தெரிய போகிறதும் இல்லை. தட் கைஸ் சம் யூஸ்லெஸ் ஃபக்கிங் பாஸ்டர்ட் அண்ட் யூ கான்ட் கீப் ஃபைட்டிங் வித் அன் அனானிமஸ் ஐடென்டிட்டிங்களா? ஸ்ரீ, நான் மறுபடியும் கேட்குறேன், நாளைக்கே உன் தங்கச்சி வச்சு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டால் அப்பவும் இப்படி தான் சொல்லுவியா? ஏய், யூ கிராசிங் தி லைன் நிலா. நிலா, வை ஆர் யூ பீயிங் சோ அக்ரெசிவ்? ஹூ தி ஃபக் இஸ் பீயிங் அக்ரெசிவ்? நம்ம பேரண்ட்ஸோட பிலீஃப்ஸ் வேற, நம்ம ஜெனரேஷனோட பிலீஃப்ஸ் வேற. அதை மைண்டில் வச்சுக்கோ. தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் அ ரேபிஸ்ட். ஏன் இப்படிலாம் பேசி ட்ரிகர் பண்ற? ஓ, இதுக்கு மட்டும் நீங்க ட்ரிகர் ஆவீங்களோ? சின்ன விஷயத்தை இக்னோர் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம் சொல்றேன், கேட்க மாட்டல நீ? சின்ன விஷயம் இது? சின்ன விஷயமா? பாவம் மச்சான், நான் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கேன்டா. இப்பலாம் ஒரு பையனை பொண்ணு சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல மச்சான். அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணணும், கம்பேட்டபிளா மாறணும். சாக்ரிஃபைசஸ் நிறைய சண்டை போட்டிருக்கோமே. சண்டை போட்டிருக்கோம் யா, ஆனால் என்னை நிறைய மாற்றிக்க முடிஞ்சுது. ஐம் டெஃபினெட்லி எ பெட்டர் பர்சன் தான். அண்ட் ஆல்சோ நிலா, இதான் ஒரு ரிலேஷன்ஷிப்போட பர்பஸ்னு நான் நம்புறேன்.